கல்யாணம்னா எல்லாருக்கும் மனசு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு He is dead. இவர் ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. என்ன யோசிக்கிற? இவருக்கு யாரும் இல்ல, இவர் ஒரு அநாத மேடம். என்ன பாண்டே, இவர் சொந்தக்கார கிருஷ்ணாவுக்கு சொல்லி விட்டீங்களா? சொல்லியாச்சுனே, இன்னைக்கு 500 ரூபாய் ஆளுதான். என்ன சிஸ்டர், அநாதன்னு சொன்னீங்க? அவர் யாரும் சொந்தக்காரங்கன்னு சொல்றாரு. அவரு இவருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அநாதியா இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம். புரியலையே சிஸ்டர். நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அநாதியா சாகர எல்லாருக்கும் அவங்களோட சம்பிரதாயப்படி தான் சொந்த செலவில் அடக்கம் பண்ணுறாரு. சீக்கிரம் வாமா. இது வந்துட்டேன் பா, பாபா. பேசி முடிச்சிட்டா தட்ட மாத்திக்கலாம்ல. முதல்ல பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. கேட்டுருவோம். என்ன மாப்பிள தம்பி, காபில சீனி இருக்கா? இருக்கு. அப்ப பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு. எப்படி சொல்றீங்க? பிடிக்கலன்னா எங்க பொண்ணு காபில சீனி போடாதுல்ல. இந்த பைத்தியக்கார பைய போட்டோ கொடுத்தான்னதுமே நினைச்சேன். தம்பிக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. பிடிக்காமல நேத்தை தட்ட மாத்திக்கலாம். நான் வாக்கப்பட்டு வரும்போது ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாமதான் என் புருஷன் என்னைய கட்டிக்கிட்டாரு. அது போலதான் என் மகனுக்கும் நான் கல்யாணம் பண்ணுவேன். இது எங்க குடும்பத்து வழக்கம். மீரா, நீ ரொம்ப குடுத்து வச்சவ. மாப்பிள்ள மட்டும் இல்ல, உங்க மாமியாரும் சூப்பர். அப்புறம் என் பையனோட ரெண்டு கண்டிஷன். கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா தான் நடத்தணும். முக்கியமா பட்டு துணி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சந்தோஷமான விஷயங்களை சொல்லிட்டு சம்மதமான்னு கேக்குறீங்களே சம்மதிமா. அப்பறம் தட்ட மாத்தி விடுவேனா? மாத்திடுவா அப்பா. சரிமா, சொல்லிடுறேன். சம்பந்தமா, ஒரு சின்ன கோரிக்கை. சொல்லுங்க. எங்க பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சது கடைசி வரைக்கும் மருத்துவம் பாக்குறதுக்கு தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் அதுக்கு நீங்க தடை சொல்லக்கூடாது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்தனைக்கு நீங்க டியூட்டி அனுப்பலாம். அட்டாட்டே மாப்பிள்ள ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பார் போல இருக்கு.
என்னடா இப்படியே இமயமலை பக்கம் எங்கிட்டாவது ஓடிலான்னு பாக்குறியா? அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணியாச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிற, அப்படித்தானே? அப்படி இல்லடா வாழ்க்கை. முத ராத்திரிங்கிறது புருஷனும் பொண்டாட்டியும் மனசு விட்டு பரஸ்பரம் பேசி புரிஞ்சுக்கத்தான். நீ கல்யாணம் பண்ணதுனால மட்டும் எனக்கு சந்தோஷம்னு நினைச்சிடாத. நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுலதான் எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் இருக்கு கிருஷ்ணா. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அதை கட்டி கொடுத்திருந்தா, அது போய் வாழ வேண்டிய இடத்துல சந்தோஷமா வாழணும் தானே நினைப்போம். அது போலதானே மீராவும். இந்த நிமிஷத்திலிருந்து நீ அவளோட வாழ்ற வாழ்க்கை உண்மையானதா இருக்கணும்டா. ஆமா, கிருஷ்ணா உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம குலதெய்வம் கோயில்ல 3 மாசம் தங்கி சேவை செய்யறதா நேர்ந்துகிட்டேன். என் மருமகிட்டயே சொல்லிட்டேன்பா, நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும். உட்காரலாமா? மீரா, நான் ஒன்னு சொல்லவா? நீ ரொம்ப அழகா இருக்கு. போங்க, போய் சொல்றீங்க. எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? ஷூ, ஆமா, பட்டு வெட்டி பட்டு சேலை எதுக்கு வேணா நீங்க? அது வந்து பல பூச்சிகளை கொண்டுட்டு அதுல வர அழகு தேவையில்லை தானே? ஐ லைக் இட். அப்புறம் நான் உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். எப்ப, எங்க பார்த்த? ஹாஸ்பிட்டல்ல அனாத போன எடுக்க வந்தீங்கல்ல. அப்படி போடு, நான் கூட எங்க என் பர்சனாலிட்டியை பார்த்து ஓகே பண்ணியோன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. அது வந்து என்னன்னு சொல்லு. அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சொல்லட்டா? வேட்டி எடுத்து கொடுக்கணுமா? சீ, நீங்க ரொம்ப மோசம். அடுத்த என் பொண்டாட்டிட்ட கேட்டாதான் மோசம். நான் என் பொண்டாட்டிட்ட கேட்கறது பாசம். இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் போங்க. இல்ல இல்ல, கொஞ்சம் இல்ல, கொஞ்சம். இதுக்கு மேல சாப்பிட்டா தொப்ப விழும். ஐயோ, அப்ப வேண்டாம். என்னங்க, எப்படி இருந்துச்சு? என்னது எப்படி இருந்துச்சு? சாப்பாடு தான் மீரா. நான் பசிக்கு சாப்பிடுறவன், ருசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா சொல்லலாம். இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். என்னங்க, என்ன பண்றீங்க? ஏன் பதர்? தட்டல கை கழுவ கூடாது. ஏன்? குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க போய் கை கழுவுங்க. எழுந்திருங்க. சொன்னா கேளு. எழுந்திருங்க. போங்க. இதா வாஷ் பேசன். இங்க தான் கை கழுவணும். புரிஞ்சதா?
ஆரம்பிச்சிட்டாயா? இன்னும் என்னென்ன பழக்கத்தெல்லாம் மாத்த போறாளோ? சார், என்னப்பா இந்த போட்டோவை ஓனர் கொடுக்க சொன்னார். கல்யாண போட்டோவா? ஆமா சார். சரி கொடுப்பா, நீ போ. ஹலோ, நான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுறேன், கவர்மெண்டெல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன். ஆமாம் ஆமாம், தப்பாக சம்பாரிச்சா தானே அங்கே பயப்படணும். பணம் தருவானா? கல்யாணம் முடிஞ்சு ஜாலி மூடில் இருக்கான், இன்னைக்கு லோனை கேட்ட வேண்டியதான். தேங்க்யூ சார். ஆ, நான் எப்பயுமே கரெக்டாக இருப்பேங்க. குட் மார்னிங் சார். பணம் வேணும். வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணாதீங்க, வைங்க ஃபோனை. என்னடா காது குத்தணும்? உனக்கு இன்னும் குத்தல? எனக்கு குத்தியாச்சு. குத்தியாச்சா? அப்புறம் ஏன்டா எவனுக்காவது காது குத்தணும்னு அலையிற? என் பிள்ளை குத்தணுப்பா. ஏய், உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சு பேசாத. எப்ப குத்தணும், என்னைக்கு குத்தணும் சொல்றா? மாப்பிள்ள பார்க்க பாறாங்கல்ல மாதிரி இருந்தாலும் அவன் மனசு வைகையாத்து மணல் மாதிரி லேசுதான். நம்மள தளபதி ரஜினி மாதிரி தான் ஏன் மெயின்டைன் பண்றான். ஒண்ணல மாப்பிள, ஒண்ணல போன் அடிக்குது பாரு. ஹலோ. என்ன மாப்பிள, கல்யாணம் ஆயிடுச்சாம்ல? நான் முன்னாடியே ஃபோன் பண்ணலான் இருந்தேன். சில பேருக்கு மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போயிருக்கு, அதான் முதல்ல பண்ணல. அது சரி, நீங்க யாருங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், உன் விஷயத்துக்கு வர்றேன். முத ராத்திரியில குழஞ்சு குழஞ்சு பேசியிருப்பால, அதெல்லாம் அன்பு நினைச்சிடாத, அத்தனை வம்பு. முதல்ல நீ யாருன்னே சொல்ல மாட்டேங்கிற? போக போக தெரியும் அந்த மீரா யாருன்னு புரியும். ஹலோ ஹலோ, யாரு மாப்பிள இந்த காட்சி காய்ச்சறான்? யாருன்னு தெரியலடா. விடு மாப்பிள, வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்ச போடுவாங்க, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இப்ப எனக்கு அமௌண்ட்டை கொடு. மாப்பிள, தங்கச்சி கூப்பிடுது மாப்பிள. ஹலோ. வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. எதுக்கு? வாங்களே சொல்றேன். சரி சரி வர்றேன். மீரா கூப்பிடுறா. நீ பணம் கேட்டல? அடுத்த வாரம் தீர்க்க சுமலி மண்டபத்துக்கு வந்துரு, அட்வான்ஸே கொடுத்துருவோம். நான் கோயில வச்சு காது குத்தலான்னு கொஞ்சமா மாப்பிள்ளகிட்ட அமௌண்ட் கேட்டேன், இவன் தீர்க்க சுமங்கலி மண்டபத்துக்கே அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டானே. இவன் மண்ணு விட்டுற மம்முட்டி இல்ல, மெகாஸ்டார் மம்முட்டி.